அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். பேசிக் டெய்லரிங்ல நீங்க 7 கிளாஸ் பாத்துக்கிறீங்க. இப்ப பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கம்மி பேர் தான் பாத்துக்கிறீங்க. வீடியோவை எல்லாருமே பாருங்க. நீங்க வீடியோ பாக்குறவங்க, அதாவது தையல் பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாக்குறவங்க வந்து நீங்க தைச்சிட்டே இருக்கணுங்க. ஒரு நாள் தைச்சிட்டு நீங்க ஒரு வாரம் தைக்காம விட்டீங்கன்னா அந்த கண்டினியூட்டி விட்டு போயிடும், ஸ்பீடு கம்மியாகும். அதனால நீங்க வந்து தினத்திற்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரமாவது ஏதாவது ஒரு துணி, உங்களுக்கு வீட்டுல ஏதாவது ரேஷன் துணி எல்லாம் இருக்கும், அந்த சாரிலயோ வேஷ்டிலயோ கட் பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நாலா மடிச்சோ ரெண்டா மடிச்சு தைங்க. ஒத்த துணி போட்டு தைச்சீங்கன்னா தையல் சரியா வராது. அதனால நீங்க ரெண்டா மடிச்சு அதை தைச்சு தைச்சு பாருங்க. சும்மா நேர் தையல் ஏதோ ஒன்று தைச்சிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அப்போதான் அந்த பெடல் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும், ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு வரும். மெஷின் வந்து ரிவர்ஸில் போச்சுன்னா நூல் கட் ஆயிரும், ஊசி உடையிறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அதுக்கெல்லாம் போகாத அளவுக்கு நீங்கள் தைச்சு பார்த்துட்டே இருக்கணுங்க. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் தைச்சு பழகியிருப்பீங்க. இன்னத்து வீடியோவில் நம்ம வந்து ஒரு 1-3 வயசு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஃப்ராக் தைக்கலாங்க. இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறது ஒரு காமன் அளவு தாங்க. நீங்க உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து எவ்வளவு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு உயரம் எடுத்துக்கோங்க. அதுல இருந்து நான் இப்ப சொல்ற கால்குலேஷன் போட்டு நீங்க அதை கட் பண்ணி தைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாம் தைச்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா கூட நீங்க அளவு எடுத்து, இன்னும் 2 மாசத்துல சம்மர் வந்துடும், அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க துணி எடுத்து தைச்சு நீங்களே எடுத்து தைச்சு போட்டு வாங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் அது நம்ம எப்படி அளவு எடுத்து தைக்கலாம்னு உங்களுக்கு ஒரு டிராயிங்கும் போட்டு காமிக்கிறேங்க. நோட்ல நீங்க அது உங்க பேப்பர்ல ஒன்று வரைஞ்சி வச்சுக்கோங்க. நீங்க பின்னாடி எப்பாவது தைக்கும் போதும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடிங்க, இன்னைக்கு இந்த வீடியோவுக்கான சிந்தனை என்னன்னு பாக்கலாங்க. நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று உங்களுக்குள் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுங்கள். அதை விட சிறந்த ஆறுதல் வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் நம்ம டிராயிங் பார்க்கலாம். அப்புறம் நம்ம துணியில நான் கட் பண்ணி காமிக்கிறேன், தைச்சும் காமிக்கிறேங்க. இன்னைக்கு தைக்க போறது ஏ ஃப்ராக். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ 1-3 வயசு குழந்தைகளுக்கான அளவுக்குங்க. நீங்க உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா அவங்களோட மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உயரம் எடுத்துக்கோங்க. உயரம் வந்து நம்ம முழங்கால் வரும் இல்லைங்களா, அந்த முட்டிக்கு மேலேயோ இல்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ கீழே வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயரம் எடுத்துக்கோங்க. மார்பு சுற்றளவு 20 எடுத்துக்கலாம், உயரம் வந்து 18 எடுத்துக்கலாம். மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 5 வரும் உங்களுக்கு. இப்ப அதை நம்ம தனியா எழுதிக்கலாம். 20-4 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 5 வரும். இது வந்து இருக்கிற அளவு. இது கூட நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 6. இது வந்து இதுதான் உங்களுக்கு மார்பு சுற்றளவு. அடுத்தது உயரம். உயரத்து கூட 18+2 எடுத்துக்கோங்க, அப்போ 20. நம்ம இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு 6, உயரம் வந்து 20 எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஷேப் போட்டுக்கும். நீங்கள் மார்பு சுற்றளவு 6 எடுத்துருக்குறோம், 6 கூட 1 இன்ச் கூட சேர்த்திக்கோங்க, அப்போ 7 வந்துடும். இப்போ வந்து நான் இங்கே 1 இன்ச் இங்கே கூட சேர்த்திக்கிறேன். இப்போங்க இங்கே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன், இங்கே 6 இன்ச், மொத்தம் வந்து 7 இன்ச். உயரம் வந்து இங்கே 20 இன்ச் எடுத்துருக்குறோம். வந்து மடிப்பு ஃபோல்டுன்னு எழுதிக்கோங்க. 4 பீஸ் வரும் மொத்தம், 4 பீஸ் எழுதிக்கோங்க. இது என்னன்ட்டு நம்ம துணியில் மடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நாரை வந்து 3 பாகமாக பண்ணிக்கோங்க. பின்கழுத்து முன்கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பின்கழுத்து, இங்கே முன்கழுத்து, இந்த சைடு ஆம் ஹோல் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 பிரிச்சிட்டோம். இப்போ பின்கழுத்துக்கு வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கலாம், முன்கழுத்துக்கு 3 இன்ச் எடுத்துக்கலாம், ஆம் ஹோலுக்கு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஷேப் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் போட்டு ரெண்டுக்குமே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே இப்படி போட்டுட்டு உங்களுக்கு ஈஸியாக இப்படி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கார்னரில் 1 இன்ச் கொண்டு வந்துட்டு இப்படியே போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் இங்கே 1 இன்ச் போட்டுட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த 1 இன்ச்சுக்கு பாருங்கள், இந்த 1 இன்ச் சேர்த்து இப்படி போட்டுக்கோங்க.
இப்போ இங்கே எதுக்கு ஒரு இன்ச் எடுத்துருக்குறோன்னு பாருங்கள். இங்கிருந்து ஒரு அரை இன்ச் உள்ள கொண்டு வந்துடுங்க. அதாவது இந்த உயரத்தில் பாதிக்கு அரை இன்ச் கொண்டு வந்துடுங்க. ஷேப் போட்டுக்கணும். இப்படி ஷேப் போட்டு பாருங்கள், இப்படி கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே ஒரு அரை இன்ச் இந்த உயரத்தில் மேலே எடுத்து இங்கிருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நீங்களும் ஒரு பேப்பரில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இது துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ குழந்தைகளை விரும்பி போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் துணி எடுத்திருக்கேன். போட்டு இங்கிருந்து 7 எடுத்து நான் இப்போ மடிச்சிருக்கிறேன். 7 இன்ச் எடுத்திருக்கிறேன். இப்போ உயரம் பாருங்கள், இங்கிருந்து நான் இங்கே வரைக்கும் 20 எடுத்திருக்கிறேன். 20 எடுத்து நான் இங்கே கோடு போட்டேன். இப்போ இதை அப்படியே நாலாக மடிச்சுக்கலாம் பாருங்க. இதை அப்படியே நாலாக மடிச்சுக்கலாம். நீங்கள் எப்பவுமே மார்க் பண்ணும்போது ராங் சைடு வரணும், ரைட் சைடு இப்படி உள்ளே போயிடணும். இப்போ நம்ம நோட்டில் வந்து ஃபோல்டு மடிப்புன்னு எழுதணும் இல்லைங்களா, இதுதான் மடிப்பு. இதில் பாருங்கள், இதில் 2 பாகம், இதில் 2 பாகம், 4 பீஸ் இருக்குது. இது வந்து 7 இன்ச்சு, 7 பாருங்கள். இங்கே 6 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு இங்கே கோடு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 6 இன்ச் எடுத்து நான் கோடு போட்டுட்டேன். இப்போ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 பிரிச்சுக்குவோம். 3 பாகம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண் மதிப்புக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். பின்கழுத்துக்கு எடுத்துக்கலாம். பின்கழுத்துக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். முன்கழுத்துக்கு 3 இன்ச் எடுத்துக்கலாம் பாருங்கள். இங்கே 3 இன்ச் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்குவோம். ஆம்கோலுக்கு 4 இன்ச் எடுத்து இங்கே ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் அப்படியே ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து பிகினர்ஸ்க்கு தாங்க. உங்களுக்கு இந்த ஷேப் ரவுண்டு கரெக்டாக வரணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நம்ம இந்த ஸ்கொயர் போடுறது. உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். சும்மா இங்கே ஒரு குத்து மதிப்பு இப்போ ஒரு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இந்த ஷேப் வரணுங்கிறக்காக இப்படி போட்டுக்கோங்க. இந்த முன்கழுத்துக்கு ஒரு ரவுண்ட் நெக் அப்படி போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கும் பாருங்க, இங்கிருந்து இப்படி கொண்டு வாங்க. இது கூட சேர்த்திட்டு இது இப்படியே கொண்டு போய் இங்கே சேர்த்திக்கலாம். இங்கே ஆம்கோல்லிருந்து நம்ம பாருங்க, இங்கே ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துக்கலாம் பாருங்க. இங்கிருந்து இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த ஷேப் இப்படி கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணி அப்படியே இந்த கடைசியில் இங்கே எடுத்து இல்லைங்களோ அங்கே கொண்டு போய் இப்படி சேர்த்திடலாம். இப்போ கீழே இங்கே வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே எடுத்துக்கோங்க. இங்கே இந்த பாதியிலிருந்து இப்படியே ஷேப் கொண்டு வந்து இப்போ இது கூட ஜாயின் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ முன்கழுத்தும் பின்கழுத்தும் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பின்கழுத்து இந்த 4 துணியும் சேர்த்தி வெட்டிடலாம். முன்கழுத்துக்கு பாருங்க, இந்த 2 துணி மட்டும்தான் வெட்டணும். இந்த 2 எடுத்துட்டு இதை மட்டும் வெட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம விரிச்சுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு இந்த ஷேப் அப்படியே வந்துடுச்சு. இனி நம்ம அடுத்தது தைக்க போகலாம். இப்போ இது தலைக்குள்ளே போகிறதுக்கு டைட்டாக இருக்கும், அதனால் நம்ம இங்கே ஒரு ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு பேக் நெக்கில் 2 இன்ச்சு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம துணியை பின்னாடி திருப்பிட்டு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச் கட் பண்ணிக்குவோம். ஓப்பன் இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம கழுத்து மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ அந்த பிசுறியெல்லாம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இப்போ அந்த கழுத்து ரவுண்டு ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 2 மடிப்பு வச்சு கழுத்து ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு. இப்போ ஒரு சைடு கை எடுத்துக்கலாங்க. அதுவும் அதே மாதிரியே ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இன்னொரு மடிப்பு மடித்து இப்போ கை ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ இன்னொரு கை சைடு எடுத்துக்கலாம். இப்போ அதையும் அதே மாதிரியே 2 மடிப்பு மடித்து தைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 கையும் தைச்சு கழுத்தும் தைச்சிட்டோம். இப்போ இது வந்து ராங் சைடு இருக்குது. இப்போ நம்ம திருப்பிக்கலாங்க. இனி நம்ம கழுத்துக்கு ஓப்பன் வெட்டணும் இல்லைங்களா, அதை நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள், ஓப்பன் வெட்டினதை எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை வச்சு எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்ல பக்கம் திருப்பிக்கோங்க. இது நல்ல பக்கம் தான் வச்சு தைச்சிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த துணியோட மெயின் பீஸ் நல்ல பக்கம் இருக்குது. நீங்கள் அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த கட் பண்ணியிருக்கிற இல்லைங்களா, அங்கே கொண்டு வந்து ஊசி உள்ளே விட்டு நிறுத்திக்கோங்க. இப்போ இந்த ஃப்ராக் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பி
அங்கிருந்து ஒரு தையல் போட்டுட்டுவாங்க. போட்டுட்டு வந்து நம்ம மேலே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ முடிச்சுட்டு நம்ம அதையே எடுத்துக்கலாங்க. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வருது. இப்போ இந்த சென்டரில் நம்ம ஒரு ஸ்லிட்டு கட் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பீஸ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிசுறு உள்ளே மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த தையல் மேலே அந்த பிசுறு இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே அந்த துணியை மடித்து அங்கிருந்து ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. நம்ம அந்த தையல் தெரியாத அளவுக்கு அந்த துணியை வச்சு தைச்சிட்டு வரணும். கீழே முடிக்கும் போதும் அந்த எக்ஸ்ட்ரா வெளியில் விட்ட பீஸை உள்ளே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வருங்க. பாருங்கள், அந்த பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிருங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ராக் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்ச் பீஸ் எடுத்து இப்படி வச்சு இப்படி தைச்சிட்டேன். பாருங்கள், தைச்சி இப்படி மடிச்சடிச்சிட்டேன். இப்போ நம்ம இப்படி கட் பண்ணதில் இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி மடிச்சுக்குவோம். இந்த அடித்தது எக்ஸ்ட்ரா இருந்தது உள்ளே திருப்பிக்கலாம். இப்படி வரும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இப்படி இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்படி இருக்குது. இது நம்ம அப்படியே ஓப்பனாக விரித்து வச்சுக்குவோம். இது ஒரு சைடு மட்டும் நம்ம இப்போ உள்ளே மடிச்சுட்டு பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்படி மேலே வச்சு இங்கே ஒரு கொக்கி வச்சிட்டோம்னா இது நம்ம கொக்கி போட்டுக்குவோம். இப்போ உங்களுக்கு இப்போ இங்கே நம்ம கொக்கியும் இங்கே லூப்பும் வைக்கும்போது உங்களுக்கு இது இப்படி போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கவர் ஆகி நின்றுக்கும். அப்படி வேணால் நம்ம இங்கே ஒரு அடி கூட அடிச்சுக்கலாம் மிஷினில். பாருங்கள், இங்கே அப்படி இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இப்படி வச்சிட்டோம்னா நம்ம இங்கே ஒரு கொக்கி வச்சுக்கலாம். இங்கே ஒரு கொக்கி வச்சுட்டோம், ஓப்பன் வச்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிக்குவோம். இனி சைடு ஜாயின் பண்ணிடலாங்க. இப்போ நான் வந்து அக்கல் கிட்ட இப்போ இங்கிருந்து இங்கே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த அரை இன்ச்சு விட்டு நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடுவோம். இங்கிருந்து அப்படியே இந்த ஷேப் இதே மாதிரி கொண்டு வந்துடலாம். அது அப்படியே திருப்பி இப்போ இந்த சைடும் அரை இன்ச் தள்ளி தைச்சிட்டு வந்துடலாம். இந்த கீழே ஓரமும் நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். இப்போ இது வந்துங்க ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பிசுரை உள்ளே போகிற மாதிரி வச்சு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு மடிப்பு மடித்து நம்ம ஒரு தையல் தைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இப்போ தைச்சி முடிச்சாச்சு. நான் எடுத்துட்டேன். இப்போ இது பாருங்கள் பின்பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை திருப்பி பார்த்துக்கலாங்க. திருப்பி பின்பக்கம் ஆயிடுச்சு. இப்படி திருப்பி முன்பக்கம். இப்போ ஏ டைப் ஃப்ராக்னு சொல்லுவாங்க, பிரின்சஸ் பெட்டிக்கோட்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் காடா துணியிலையும் வேணாலும் தைச்சிக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தைகள்லாம் தாராளமாக இது மாதிரி செட் தைச்சி போட்டுக்கலாங்க. இந்த ஓப்பனுக்கு நான் ஒரு சைடு கொக்கி வச்சுட்டேங்க, ஒரு சைடு லூப்பு வச்சுட்டேன். இது வந்து குழந்தைங்க தலைக்குள்ளே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையே கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.